Hi friends, hello, vanakkam and welcome back to our channel Akshayan Beauty Tips and Kitchen Recipes. So friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லேயே செய்கிறது, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த டைமிங்கில், நான் சொல்லக்கூடிய பதத்தில், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஒரே அதே டேஸ்ட்டோடு அதே க்ரன்ச்சினஸோடு கம்மியாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் போதுங்க. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற நேரம் அண்ட் ரைஸ் குக் ஆகிற நேரம் மட்டும்தான் இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மினிமலிஸ்டிக்கான ரொம்பவே அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட வைக்கிட்டு இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க. சரி வாங்க இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு அடிக்கனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு எப்போவுமே எண்ணெய் நிறையா ஆட் பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே வந்துட்டு நான் ஒரு 3 ஆனியனை வந்துட்டு நீளமாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் இல்லைங்க, ரொம்பவே சின்ன ஆனியன். மீடியம் சைஸ் ஆனியன்னா வந்துட்டு ஒரு ஆனியன் போதும், இன்னும் 2 ஆனியன் போதும். ஸோ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு எப்போவுமே அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி கலர் சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனியன் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் துருனை இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி விடுவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ அந்த ஆனியன்லேருந்து கார்லிக்லேருந்து ஜிஞ்சர்லேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா குக் ஆகிடும். அதாவது அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப குக் ஆகாமல் அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்கும். அந்த டைமிங்கில் வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நான் 1/2 முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கோஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ, பீஸ் சேர்க்கலாம், ப்ரோக்கலி சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ் சேர்க்கலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக் பண்ணல, சாட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுல், அதாவது மீடியம் சைஸ் பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்துட்டு பீன்ஸ் அண்ட் ஈக்குவலாக 100 கிராம் அளவுக்கு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இது 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட ப்ரோக்காலி இருக்குன்னா ப்ரோக்காலி போடுங்க. அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்சிகம் இருக்குன்னா கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் கேரட் பீன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி அடுப்பு ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. எப்போவுமே கம்மியாக வச்சிடாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக 4 நிமிஷம் குக் ஆகணும். 4 நிமிஷம் அப்படின்றப்ப வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு 1/4 பாகம் வெந்துடும். ஸோ அந்த முட்டைக்கோஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லும் போயிடும், நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? 1/4 பாகம் வேகணும். ஸோ கரெக்டாக 3 நிமிஷத்தில் வந்துட்டு நான் சோயா சாஸ், ஹெவி சோயா சாஸ் இல்லை, லைட் சோயா சாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஹெவி சோயா சாஸ் நான் எடுத்திருக்கேன். லைட் சோயா சாஸ்னால் வந்துட்டு நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இது ஹெவி சோயா சாஸ் அப்படின்றங்காட்டி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சில்லி சாஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி விடுங்க. ஸோ இப்போவே வந்துட்டு நீங்கள் இது வதங்கும் போதே சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த காய்கறிகளோட கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? சும்மா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. ஸோ சும்மா அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இதை வந்துட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க.
அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க, அது ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்ட். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்துட்டு அது நீர் விடும், நீர் விட்டால் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கான அந்த இது கொடுக்காது, ஓகேங்களா, ஃபினிஷிங் கொடுக்காது. ஸோ அதுங்காட்டி காய்கறிகள் நீர் விடாமல் வந்துட்டு குக் ஆகணும், அதுக்காக தான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மாதிரி பாட்டம் ஹெவியாக இருக்கக்கூடிய பேனை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒரு 4 நிமிஷம் வந்துட்டு இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதை வந்துட்டு ஒரு ஜஸ்ட் 4 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ அப்படி குக் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் 3/4 வெந்திருக்கும். ஸோ அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்கும் ரைஸ், அந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு. ஸோ நான் இந்த பாஸ்மதி ரைஸையும் உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரைஸ் வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. நான் உப்பு பார்த்தீங்கன்னா காய்கறி வதங்கும் போதே போட்டுட்டேன், அதை வந்துட்டு கரெக்டாக எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ உப்பை வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், சில்லி சாஸஸ்லேயும் உப்பு இருக்கும், அண்ட் ரைஸ்லேயும் நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ அதுங்காட்டி உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. தேவைப்படும் போது பட்டால் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் வந்துட்டு நல்லா க்ரன்ச் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு இதில் பெப்பர் க்ரஷர் வச்சு நான் க்ரஷ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பெப்பர் தான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவரையே தூக்கி கொடுக்கும். ஸோ அங்காட்டி பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பெரட்டி விடுங்க. இப்போ வரைக்கும் நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில் வைக்கவே இல்லை. அண்டு இதை பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ லைட்டாக ரைஸ் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த டைமிங்கில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நம்ம 2 நிமிஷம் ரைஸ் போட்டோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா இது புலாவ் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகுது, மறுபடியும் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இன்னும் சுத்தமாக ஒட்டாமல் உதிரியாக இருக்கும், அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆயில் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. சைனீஸ் ஃபுட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே ஆயில் இம்பார்ட்டண்ட்டுங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போடல, வீட்டில் செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சோம்னா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத காமிக்கிறது தான். பட் சோயா சாஸ் சில்லி சாஸ் எல்லா ஒரு மார்க்கெட்லேயுமே வந்துட்டு எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அதுங்காட்டி நீங்கள் அதை ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். சைடில் லைட்டாக டொமேட்டோ சாஸ் வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் லிவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.